Hi friends, welcome to Huruma Home Cooking Channel. எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கலைவாணி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம கிட்ட குறைவா இருக்கிற மளிகை பொருட்களை வச்சு எப்படி இந்த மாசம் ஃபுல்லா நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்றது அப்படிதான் உங்களோட கொஞ்சம் டிப்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பிளான் பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து நான் போட்டிருக்கேன். இதை வந்து நான் ஒரு மூணு நாளாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் இப்போ குட்டிஸ் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷூட் பண்ணி போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. கடைசியாக நான் ஷூட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் வந்து நீங்கள் வாங்கின இந்த கிராசரி எல்லாமே கம்மியான குவான்டிட்டி தான் இருக்கும். உங்ககிட்ட வந்து சோயா சாஸ் சில்லி சாஸ் கடலை மாவு இதெல்லாம் இருந்ததுன்னா இதை வச்சு எப்படி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இது இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க பிரச்சனை கிடையாது. இப்போ சோயா சாஸ் சில்லி சாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், நூடுல்ஸ் பண்ணலாம், மஞ்சூரியன், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு அதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு காலி பண்ணிடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம அதிகமாக செய்ய மாட்டோம். நம்ம வாங்கி வச்சுருப்போம், எப்பயாவது ஒரு சமயம் செஞ்சுட்டு அடுத்த வாட்டி செய்யலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருவோம், அது அப்படியே இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் எதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதெல்லாம் அந்த பொருளெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணி நம்ம காலி பண்ணிடலாம். இப்போ கடலை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வெஜிடபிள் ஆம்லேட் போடலாம், டொமேட்டோ ஆம்லேட் போடலாம், அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு தோசை செய்யலாம், அதுக்கப்புறம் பாம்பே சட்னி அப்படின்னு ஒரு ஐட்டம், இது சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாம்பே சட்னி இதுக்குள்ள நம்ம சேனலில் வந்திருக்கு, அதோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்லா, டோக்லாவும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி இந்த கடலை மாவு வச்சு ஒரு டிஃபன் வெரைட்டி இதெல்லாம் செஞ்சு நீங்கள் காலி பண்ணிடலாம். இதை செய்யறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு பொருளும் வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். அடுத்து என்னென்னா நீங்கள் ஒரு மீல் பிளான் போட்டுக்கலாம். மீல் பிளானிங் எப்படி போடுறது அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நார்மலாக எல்லாருமே போடுற மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் சமைச்சிக்கலாம், நாளைக்கு வந்து இன்னைக்கு சாம்பார் வச்சுக்கலாம், நாளைக்கு வந்து வத்தக்குழம்பு வச்சுக்கலாம், நாளன்னைக்கு குருமா குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்லாம் நான் போடலை. அதில் வந்து நான் உங்களுக்கு டிப்ஸ் தான் சொல்லியிருந்தேன், ஆனால் அந்த வீடியோ யாருமே பார்க்கல. அதில் வந்து எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா மூணு ஒரு காய்கறியை வச்சு மூணு விதமாக எப்படி சமைக்கிறது அப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காய் நீங்கள் சாம்பார் வைக்கலாம், குழம்பு வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், அப்புறம் கத்திரிக்காய் சாதம் பண்ணலாம். பிரியாணி எல்லாம் செஞ்சிங்கன்னா பிரியாணிக்கு குழம்பு ஒன்று வைப்பாங்க, பிரியாணி குழம்பு, அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த குழம்பு, அது மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஐட்டம் கத்திரிக்காயில் பண்ணலாம். கத்திரிக்காயில் நிறைய ஐட்டம் பண்ணலாம், இதெல்லாம் நார்மலாக எல்லார் வீட்லேயுமே பண்ணுறது தான். அதே மாதிரி தான் வெண்டைக்காவும், வெண்டைக்காவும் சாம்பார் குழம்பு பொரியல்னு இந்த மாதிரி செய்யலாம், ரைஸும் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் காய்கறியெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு காய்கறி வாங்கி நாலு விதமாக சமைக்கிற மாதிரி ஒரு முறை வாங்கிட்டிங்கன்னா ஒரு அரை கிலோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்க ஃபேமிலிக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போது ஒரு ரெண்டு முறையோ மூணு முறையோ அதை பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து அதை கொஞ்சம் இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், அப்புறம் வந்து காளான், பச்சை பட்டாணி இதெல்லாமே கிடைக்கும். இதுவும் நீங்கள் சாதம் பண்ணிக்கலாம், குழம்பும் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை பட்டாணிலாம் பார்த்தீங்கன்னா கிரேவி பண்ணலாம், சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் இப்போ சீசன் பச்சை பட்டாணி சீசன் கிடையாது, அதனால் இங்கே காஞ்ச பட்டாணி உங்ககிட்ட இருந்ததுன்னா நம்மக்கிட்ட மோஸ்ட்லி இந்த காஞ்ச பட்டாணி, மொச்சை, காராமணி இதெல்லாம் வச்சுருப்போம். அதையெல்லாம் வச்சு நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணி கூட சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ மீல் பிளான் எப்படி போடுறதுன்ற வீடியோவோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து டிஃபன், லன்ச், டின்னர் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா இப்போ காலையில் வந்து ஒரு இட்லி சாம்பார் வச்சிட்டிங்கன்னா மத்தியானத்துக்கும் அதே சாம்பார் ஏதாவது ஒரு பொரியல் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம்.
காலையிலயும் சாம்பார் மதியம் சாம்பார்னும் போது இங்க நீங்க ஒரே சாம்பார் தான் வைப்பீங்க. ஆனா இட்லி மட்டும் டக்கு நம்ம இட்லி வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு ரைஸ் ஒன்று வச்சுட்டு நீங்க ஒரு பொரியல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஹாஃப் அன் அவர்ல உங்க வேலையை முடிச்சிடலாம். நைட்டு கூட நீங்க தோசை சுட்டுட்டு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம், இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டிஃபன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நீங்க ரொம்ப நேரம் கிச்சன்ல நிக்கணும் அப்படின்ற அவசியம் கூட இல்ல. சிம்பிளா லஞ்ச் மெனு முடிச்சுக்கலாம். அதே நேரத்துல இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். எல்லாருக்குமே இட்லி சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை எங்களுக்கு சாம்பார் பிடிக்காது, சட்னி தான் பிடிக்கும்னா நீங்க இந்த இடத்துல சட்னி பண்ணிட்டு கூட நைட்டு வந்து இங்க பொங்கல் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் எப்படியும் மிச்சம் மீறும். அப்போ வந்து பொங்கலோட நீங்க அந்த சாம்பாரை சேர்த்து காலி பண்ணிக்கலாம். சப்போஸ் சட்னி கொஞ்சம் மீதி இருந்தாலும் நீங்க பொங்கலுக்கு சாம்பாரும் சட்னியும் வச்சு கூட நீங்க அன்னப்பொழுத முடிச்சிடலாம். அடுத்த நாள் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு குருமா வச்சேன்னா அன்றைக்கி கண்டிப்பாக சப்பாத்தி பண்ணிடுவேன். மதியத்துக்கும் அதே குருமா வச்சுட்டு ஒரு ஒரு பொரியல் ஒன்று பண்ணிடுவேன், ஒரு சாதம். அதோட காலையில் இந்த மெனு முடிஞ்சிடும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவா உப்புமாவோ இல்லை சேமியா உப்புமாவோ, எங்களுக்கு என்னோடய குட்டீஸ் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நைட்டு வந்து ஒரு பண்ணிவிட்டு ஒரு சட்னி ஒன்று அரைச்சி அன்னைக்கு இதுவை வந்து நான் முடிச்சிடுவேன். லன்ச் மெனு கூட நீங்கள் சிம்பிளாக பிளான் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஐடியாஸ் கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பிளான் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தால் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து நல்லா தோரம் பருப்பை வேக வச்சு கடைஞ்சி தாளிச்சுட்டு கொஞ்சம் பருப்பில் வந்து தண்ணி விட்டு வச்சிங்கன்னா அது நல்லா தண்ணி வந்து அதில் இருக்கும். அந்த தண்ணி வச்சு ஒரு பருப்பு ரசம் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நல்ல காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம், வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம், கருணக்கிழங்கு வறுத்துக்கலாம், வாழைக்காய் வறுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லா போகும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்படியும் பண்ணலாம், ஒரு கீரை கடைஞ்சிட்டு அந்த கீரைக்கு எப்படியும் நீங்கள் பருப்பு போடுவீங்க, அதை வச்சுட்டு ஒரு ரசம் இல்லைனா ஒரு கத்திரிக்காய் மசாலா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பும் பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பருப்பு போட்ட கூட்டு வந்து நல்ல மேட்சிங்காக போகும். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் ரொம்ப ஹெவியாக சமைக்க முடியாது அப்படின்னும் பொழுது ஒரு சாதாரணமான ஒரு கார குழம்பு வச்சுக்கலாம். அதில் ஏதாவது வத்தல் போட்டும் வைக்கலாம், இல்லை நிறைய பூண்டு சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட வந்து நல்ல ஒரு கடலைப்பருப்போ சிறுபருப்போ போட்டு கூட்டு மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது மாதிரியும் பண்ணிக்கலாம், மோர் குழம்பு ரசம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காய் பீர்க்கங்காயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காய் போட்டு சட்னி துவையல் மாதிரி அரைச்சிட்டு வாழைக்காய் ஃப்ரை அப்படி இல்லைன்னா வெண்டைக்காய் ஃப்ரை அது மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த சட்னியை அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஒரு ஃப்ரையை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நான் சொல்கிறேன். இல்லை இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த சட்னி பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வேஸ்ட்டாக ஒன்றும் போகிறதில்ல. இதை நைட்டுக்கு நீங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ அதுக்கு நீங்கள் தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியும் பிளான் பண்ணிக்கலாம். சாதம் ஒரு பருப்பு பொடி, கருவேப்பிலை சட்னி, ஒரு வாழைத்தண்டு பொரியல் இல்லை ஒரு மிளகு ரசம், இந்த மாதிரி இது இப்போ சொல்கிறது தான் உங்களுக்கு கிராண்டாக இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி, கடகடன்னு செஞ்சிடலாம். நீங்கள் ஏற்கனவே சமைச்சவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய மெனுவாக இருக்காது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும், ஆனால் சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு தோரம்பருப்பு சட்னி, தோரம்பருப்பு துவையல் பண்ணிவிட்டு ஒரு ரசம் வச்சுட்டு ஒரு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். அது மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ எந்த மாதிரி பண்ணணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே 3 மாதத்துக்கு மேலே எதையுமே ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக கடையிலேருந்து வாங்கும் பொழுது அவங்க வந்து ஏற்கனவே ஸ்டாக் வச்சுருப்பாங்க, அங்கேருந்து வரும், அவங்களே வேறு இடத்துலேருந்து தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்ச நாள் அது அங்கங்கே இருந்து தான் வரும். நமக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லை பழைசா புதுசா நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதனால 3 மாதத்துக்கு மேலே நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா, இப்போ அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தான் நம்ம புதுசுன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க, நம்ம புது அரிசி சாப்பிட்டாலும் நமக்கு சாப்பாடு அந்த அளவுக்கு இருக்காது, பழைய அரிசி தான் வாங்குவோம், எப்படியும் அதில் கொஞ்சம் வண்டு வந்துடும். அதனால 3 மாதத்துக்கு மேலே நீங்கள் மாதம் மாதமே அரிசியை வந்து வாங்கி வச்சுக்கலாம். கோதுமையும் அதே மாதிரி தான். கோதுமையை நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணாலுமே அதில் கண்டிப்பாக எறும்பு வரும், எறும்பு வராமல் இருக்காது. நீங்கள் பல்காக வாங்கி வச்சுட்டு அதுக்கு பேக் பண்ணி அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து அதை வேற நீங்கள் எடுத்து எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு இருக்கணும். சிறுபருப்பும் பார்த்தீங்கன்னா நான் வறுத்து டப்பாவில் போட்டு வச்சேன், ஃபுல்லாக எறும்பு தான் வரும். இப்போ நான் அதுக்கே என்ன பண்ணுவேன்னா
ஒரு பாக்ஸ்ல வந்து மேல கவர் போட்டு அதுக்கு மேல மூடி போட்டு தான் கவர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி வெச்சாதான் நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஒரு பொருள் வந்து வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது. அதை நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு ஒரு ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை கரெக்டாக பண்ணலனா நம்ம வாங்கி வச்சது மொத்த பொருளுமே பாழாயிடும். அந்த மாதிரி தான் இந்த மொச்சக்கொட்டை, காராமணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூச்சி வந்துடும். ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது. அங்கேருந்து வர ஸ்டாக் அப்படின்றதுனால நம்ம வாங்கும்போதே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வாங்குற கடையிலே சில நேரங்களில் நல்லாவே இருக்கிறது கிடையாது. அதனால் சில நேரத்தில் அதை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அந்த மாதிரி இருக்குது. அதனால் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வாங்காதீங்க. புளி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்காக வாங்கி வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கும்பொழுது அது நல்ல புது புளியாக இருக்கும். அப்புறம் நாள்பட அது கொஞ்சம் கொஞ்சமாக கருக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறதே புளி நம்ம வந்து இப்போ சமையல் எல்லோரும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறீங்க. அதனால் அவ்வளோ பல்காக வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது மொத்தமாக கருத்து போயிடும். அந்த மாதிரி கருத்து போச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு புளி வந்து உங்களுக்கு 3 மாதத்துக்கு உங்களுக்கு தேவையான மளிகை சாமான் மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. வரமிளகாவும் அப்படி தான். நீங்கள் வரமிளகாவை ரொம்ப நாள் வாங்கி வச்சிங்கன்னா உள்ளே வந்து மக்கிடும். மக்கி போச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். உள்ளே உடச்சி பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். வாங்கி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அந்த வரமிளகா கூட நீங்கள் உங்களுக்கு 3 மாதத்துக்கு தேவையானதாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ கரம் மசாலா, கறி மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா இதெல்லாம் மசாலா வந்து நீங்கள் இந்த மாதிரி பட்டை, லவங்கம் இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வீட்லேயே அரைச்சிக்கலாம். ஆனால் 3 மாதத்துக்கு மேலே எதையும் தயவுசெய்து அரைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் உங்களுக்கு போயிடும். கண்டிப்பாக அது வாசனையும் போயிடும், டேஸ்ட்டும் மாறிடும். ஒரு 3 மாதம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு மட்டும் அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எனி டைம் நான்வெஜ் செய்ய போகிறது கிடையாது. எனி டைம் நமக்கு பிரிந்தியோட அந்த பிரியாணி மசாலாவோட ஸ்மெல்லும் நமக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதுமோ நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம அதிகமாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணனா அது மக்கி போயிடும். அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் குழம்பு மிளகாய் பொடியும் சாம்பார் பொடி, ரசப்பொடி இது எல்லாமே வந்து ஒரு 3 மாதத்துக்கு தேவையானதை மட்டும் வாங்கி அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் கூட பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே போச்சுன்னா அதோட ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட சமையலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேஸ்ட்டு பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டோன்ற ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப சின்ன ஃபேமிலி அப்படின்றதுனால நம்ம ஊறுகாலாம் போட்டுட்ருக்க முடியாது. அப்படி ஊறுகாய் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்ல பிராண்டடாக நல்ல ஒரு தரமான கம்பெனியாக பார்த்து ஊறுகாய் வாங்கிக்கோங்க. ஊறுகாய் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காஃபி, டீ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு லெமன் ஜூஸ், ஒரு ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுங்களா. இதனால் காஃபி டீ வந்து உங்களுக்கு பால் செலவு கொஞ்சம் கம்மியாகும். அது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். உங்களோட லன்ச் மெனு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 பாட் மீலாக கூட பண்ணிக்கலாம். ஒரு அரிசி பருப்பு சாதம் பண்ணிங்கன்னா ஒரு வத்தல் ஊறுகாய் வச்சு அந்த பொழுத ஒட்டிடலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இது மட்டும்தான் போகும், வேறு எதுவுமே எடுக்காது. அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு லெமன் சாதம் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம். புதினா சாதம் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரைத்தா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எதெல்லாம் எதோட போகும். புளி சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காய் புலாவ் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நல்லா ஒரு கடாய் மசாலா பண்ணிக்கலாம். வெறும் தேங்காய் புலா, தேங்காய் பால் மட்டும் எடுத்து புலாவ் பண்ணிவிட்டு காயெல்லாம் போட்டு நல்லா ஒரு கடாய் மசாலா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மொச்சக்கொட்டை, காராமணி, பச்சை பட்டாணி இது எல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு நாள் ஊற வச்சு ரைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அதையே வச்சு ஒரு குழம்பு பண்ணிக்கலாம். இப்போது காராமணியெல்லாம் பார்த்தீங்கன்னா காராமணி கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கலாம், மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற இந்த சப்போஸ் வந்து எங்கள் காய்கறியே அன்னைக்கு கிடைக்கல அப்படின்னா கூட வெறும் மொச்சக்கொட்டை மட்டும் போட்டு கூட நீங்கள் குழம்பு வைக்கலாம். வெறும் காராமணி மட்டும் போட்டு கூட குழம்பு வைக்கலாம். ஒன்றுமே டேஸ்ட் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் அன்ன நாள் பொழுத ஓட்டிடலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து குழம்பு வைக்கிறதுக்கு எந்த காய்கறியுமே நம்மக்கிட்ட இல்லைனாலும் பருப்பு டால் பண்ணிக்கலாம், புதினா குழம்பு வச்சுக்கலாம், அப்பளை குழம்பு வைக்கலாம், தக்காளி எல்லாம் போட்டு ஒரு தக்காளி குழம்பு வைக்கலாம், முட்டை வச்சு ஒரு முட்டை குழம்பு. நம்மக்கிட்ட எப்படியும் சோயா இருக்கும், சோயா வச்சு ஒரு சோயா குழம்பு ஒன்று பண்ணிக்கலாம்.
கருவேப்பிலை குழம்பு வச்சுக்கலாம், பூண்டு குழம்பு வைக்கலாம், வெந்தய குழம்பு இப்போ வெயிலுக்கு ரொம்பவே நல்லது. வத்தக்குழம்புனா நான் வத்தல் போட்டு வைக்கிறது இல்லை, இந்த கல்யாண வீடுகள்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வத்தக்குழம்பு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே குழம்பு வெரைட்டிஸ் நிறைய போட்டிருக்கோம், அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபன் பார்த்தீங்கன்னா, டிஃபனுக்கு வந்து நான் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். ரேஷன் அரிசி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் அதில் இருக்க கொஞ்சம் அதில் என்னென்னா கொஞ்சம் அது வேலை அதிகம், கொஞ்சம் புடைக்கணும், அதை க்ளீன் பண்ணணும், அந்த வேலைலாம் இருக்குது, அதை நீங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த டிஃபன் கூட பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியில் இட்லி, தோசை, பணியாரம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். பச்சரிசி வச்சு ஒரு அரிசி ரவா உப்புமா சூப்பராக பண்ணலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் எதுவுமே வித்தியாசமே தெரியாது. நல்ல ஒரு காரசாரமான சட்னியோடையும் சாம்பாரோடையும் சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரேஷனில் கண்டிப்பாக கோதுமை போட்டிருப்பாங்க. கோதுமை வச்சு நம்ம ஒரு கோதுமை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடையில் பேக்கெட்டில் வாங்குகிற கோதுமை மாவு யூஸ் பண்ணாதீங்க. ரேஷன் கோதுமை மாவே நல்லா சுத்தமாக கழுவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் ரேஷன் கோதுமை தான் யூஸ் பண்ணுறோம். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். ஏற்கனவே சப்பாத்தி எப்படி சாஃப்டாக பண்ணுறதுன்ற வீடியோவும் போட்டிருக்கேன், நான் அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப வயசானவங்க கூட, பழைய இல்லாதவங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த சப்பாத்தி. குழந்தைங்க கூட சாப்பிடலாம், அந்தளவுக்கு சாஃப்டாக எப்படி சப்பாத்தி பண்ணுறதுன்ற வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் உங்களுக்கு இந்த சிச்சுவேஷனை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் கடந்து போயிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுக்க மறந்துடாதீங்க. பெல் சிம்பிளை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய் பாய். ஹாப்பி குக்கிங்.